இனி விரிவான செய்திகள். புதிய உதாகமான திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட 81வது கிராமம் இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. குருணாகல் மாவட்டத்தின் நிகவரெட்டிய கொடவேகர பிரதேசத்தில் உள்ள இந்த கிராமத்தில் 32 வீடுகள் காணப்படுகின்றன. வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாசவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இந்த கிராமம் மக்களிடம் இன்று கையளிக்கப்பட்டது. 413 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த கிராமத்தில் குடிநீர், மின்சாரம், வீதிகள் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதன்போது வீட்டு உரிமை பத்திரம் வழங்கப்பட்டதுடன் மேலும் பலருக்கு வீட்டுக்கடன் வசதியும் வழங்கப்பட்டது. நாட்டுக்கு சர்வாதிகார ஆட்சியாளர் ஒருவர் வேண்டுமென தேரர்கள் சிலர் கருத்து வெளியிடுவதை நான் நேற்று ஊடகத்தில் கண்டேன். நான் பௌத்தன் என்ற வகையில் மகாசங்கத்தினருக்கு மதிப்பளிக்கின்றேன். ஆனால் நீங்கள் இந்த நாட்டுக்கு சர்வாதிகாரி ஒருவர் வேண்டுமென போதிப்பீர்களானால் அந்த இடத்திலேயே நாங்கள் தவறு இழைக்கின்றோம். 2015 ஜனவரி 8 தேதிக்கு முன்னதாக சர்வாதிகாரத்தின் போக்கை இந்த நாட்டு மக்கள் ஓரளவு உணர்ந்தார்கள். அதனை தற்போது மறந்திருக்கிறார்கள். ஆகவே கடும் ஆட்சியாளர்களை கோருகின்றனர். ஆட்சி சர்வாதிகாரத்தை நோக்கி செல்வதாக கூறி 2015 ஜனவரி 8 தேதி நாட்டு மக்கள் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அதனை மறந்துவிட வேண்டாம். அதனை உங்களுக்கு தெளிவாக கூற வேண்டும். சுதந்திரத்தை வலுப்படுத்தி, ஜனநாயகத்தை வலுப்படுத்தி, மனித உரிமைகளை வலுப்படுத்தி, ஊடக சுதந்திரத்தை வலுப்படுத்தி நாம் செயற்பட்ட போது அதனை இன்று தவறாக பயன்படுத்த வழங்கப்பட்ட ஆயுதத்தை கொண்டே இன்று எம்மை தாக்குகின்றனர். உரிய புரிதலின்றி சர்வாதிகாரியையும் கொடுங்கோல் ஆட்சியாளரையும் ராணுவ ஆட்சியாளரையும் கேட்கின்றனர். நாட்டில் புத்திஜீவிகள் இருக்கின்றனர். அறிவுள்ள இளம் சமூகம் உள்ளது. ஜனநாயகத்துக்கு மதிப்பளிக்கும் சமூகம் உள்ளது. நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் அரசியல்வாதிகள் பலர் இருக்கின்றனர். ஆகவே அவர்கள் அனைவருடனும் இணைந்து கொடுங்கோல் ஆட்சியாளரோ அல்லது சர்வாதிகாரியோ அல்லது இராணுவ ஆட்சியாளரோ நாட்டில் உருவாகுவதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன் என்பதை கூறுகின்றேன். ஆகவே வழி தவறாதீர்கள். வழி தவறி குழிக்குள் விழ முயல வேண்டாம். டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்கின்றார்? அவர் தமது நாடு தொடர்பில் சிந்திக்கின்றார், நாட்டு மக்கள் தொடர்பில் சிந்திக்கின்றார். முதலில் நாடு, இரண்டாவது சர்வதேசம். நல்லாட்சி அரசாங்கமும் அதனையே செய்கின்றது. ஜனாதிபதியும் பிரதமரும் எமது அரசாங்கமும் அதனையே செய்கின்றோம். முதலில் தாய் நாடு, முதலில் இலங்கை, அடுத்ததாக சர்வதேசம். இதுவே எமது பயணம். போலி தேசப்பற்று எம்மிடமில்லை. ராணுவ கிராமங்கள் அமைத்து ராணுவத்தினருக்கு வழங்கும் காணிகளுக்கான பணம் அறவிடும் தேசப்பற்று எம்மிடமில்லை. எம்மிடமுள்ள தேசப்பற்று இருதயத்திலிருந்து வருகின்றது. ஏக ஹதோதி நின்னே